பாருங்க, நல்லா சூப்பராக நல்லா திரண்டு வந்து பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் திரட்டினா போகிறது மாதிரி சூப்பரான பால் பேடா ரெடி ஆயிடும் பாருங்க. இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு, சாப்பிடவும் டேஸ்டா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போறேன், பால் பேடா. வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். பால் பேடா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கப்புல முக்கால் கப் பால் பவுடர் எடுத்திருக்கேன். இதே கப்புல முக்கால் கப் ஜீனி எடுத்து அதோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடியா அரைச்சு வச்சிருக்கேன். பால் 1/4 லிட்டர் எடுத்து வச்சிருக்கேன் நெய் தேவையான அளவு. இப்போ வந்து பால் பேடா செஞ்சுக்கலாம். கடாயை நல்லா சூடாயிடுச்சு, ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் ஊத்துனதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்கிற பாலையும் சேர்த்துக்கலாம். பால் வந்து நல்லா அடிபிடிக்காம நல்லா கலர் விட்டுக்கிட்டே இருக்கலாம். பால் சுண்டி வரட்டும் அது வரைக்கும் நம்ம இது மாதிரி கலர் விட்டுக்கிட்டே இருக்கலாம். பால் பார்த்தீங்கன்னா ஓரளவு சுண்டி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் கொட்டினா கட்டி பிடிச்சினா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் இது மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம். பால் பவுடர் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அரைச்சி வச்சுக்கிற ஜீனி ஏலக்காயை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஜீனியை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஜீனி சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இலகுன மாதிரி வரும். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, நம்ம ஜீனி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கெட்டி பதத்துக்கு இப்போ தான் வந்துட்டு இருக்கு. விடாம அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பால் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்லா சூப்பரா இருக்கு, நல்லா திறந்து இப்பதான் வருது, நல்லா வாசனையாகவும் இருக்கு பாருங்க. நல்லா சூப்பராக நல்லா திரண்டு வந்து பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் திரட்டினா போகிறது மாதிரி சூப்பரான பால் பேடா ரெடி ஆயிடும். பார்த்தீங்கன்னா நம்ம பால் பவுடர் சேர்த்து இவ்வளோ நேரம் நல்லா கிண்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பால் பேடா செய்யறதுக்கு சரியான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா இது சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்.
பாருங்க, பால் பேடா செய்யறதுக்கு நல்லா மாவு வந்து நல்லா கெட்டி பதத்துக்கு நல்லா செஞ்சு எடுத்தாச்சு. சூடும் வந்துட்டு நல்லா கைக்கு பொறுக்க சூடுல தான் இருக்கு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக உருட்டிக்கலாம். பாருங்க, இது மாதிரி நல்லா உருட்டிக்கிட்டு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு ஓட்டை விட்டுக்கலாம், அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சுக்கலாம். பாருங்க, இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பரான பால் பேடா ரெடி ஆயிடுச்சு. அழகா உருண்டி பிடிச்சாச்சு. இப்ப டேஸ்ட்டுக்காக நான் பாத்தீங்கன்னா செரி பழத்தை வச்சுக்கிறேன். பாருங்க, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு, சாப்பிடவும் டேஸ்டாக இருக்கும். பாருங்க, ரொம்ப சூப்பரான பால் பேடா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு. பால் பவுடரோட வாசனை, நெய்யோட வாசனையெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு. இனிப்பும் கரெக்டாக இருக்கு, அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கு சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியா அப்படியா.